ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய காவிய அறிவுமணி பற்றி தான். ஸோ காவிய அறிவுமணியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாண்டியன் ஸ்டோர்ஸில் முல்லை கேரக்டரில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி சொன்னால், மூணு நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பர்த்டே வந்துருந்துச்சு. அந்த பர்த்டேக்கு விஜய் டிவியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் டெலிவிஷன் அவார்ட் போயிருந்த காரணத்தினால இவங்களால் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்க முடியலை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. இல்லைனா வளமையிலேயே செட்டில் வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த பர்த்டே செலிப்ரேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வாட்டி வந்து விஜய் டெலிவிஷன் அவார்ட்னால இது வந்து கொஞ்சம் தள்ளி போயிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேமா, வெங்கட், அப்புறம் கயல் ஃபேமிலி எல்லாருமே, அண்ட் டேரக்டர், லைட் மேன்ஸ் அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அந்த இடத்துல இருந்தாங்க. பட் இல்லாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய சரவண விக்ரம், சாய் காயத்ரி, ஸ்டாலின் இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம். சுஜிதா, குமரன் இவங்கெல்லாம் வரலையானா அவங்களும் கண்டிப்பாக வந்திருந்தாங்க. ஸோ செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் நம்ம முல்லை கேரக்டரில் நடிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய காவிய அறிவுமணியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். ஸோ விஜய் டெலிவிஷன் அவார்ட் பற்றின வீடியோஸ் பார்க்கணும்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம பாருங்க. நம்முடைய ஐ ஐகான்லயே வரும். தேங்க்யூ, பை பை.